ஹலோ மக்களே, இந்த உலகத்தில் அதிகமாக ஒடுக்கப்படுறது ஏழைங்க தான். காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் பார்க்குறவங்க தான் இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களாக இருக்காங்கங்க. ஒருவேளை உங்களையும் யாராவது ஒடுக்குறாங்களா, ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறாங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்களா? இன்றைய வசனம் என்ன தெரியுமா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளூட்டிகளின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டதை ஆண்டவர் கேட்டாருங்க. அந்த கூக்குரல் அவர் சமூகத்தில் வந்து எட்டுச்சு. ஒடுக்கப்படுற தமது ஜனங்களுக்காக இரக்கம் செய்ய, நீதி செய்ய உடனே இறங்கினாருங்க. இன்றைக்கும் அதே போல தான், உங்களை யாராவது ரொம்ப நெருக்கிறாங்களா, இல்லை உங்களோட பேச்சு எங்கேயுமே எடுபட மாட்டேங்குதா, நான் நீதி தான் செய்கிறேன் ஆனால் என் பக்கத்தில் உண்மை இருந்தாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் இருக்காருங்க, உங்கள் நீதியையும் நியாயத்தையும் அவர் சமூகத்தில் சொல்லுங்கள். அடுத்து, நீங்கள் யாரையாவது ஒடுக்கிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்கள்ட்ட காசு இல்லை, அவங்க பற்றிலாம் பழகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது இழிவாக நினைக்கிறீங்களா? யாரையாவது தள்ளி வச்சிட்ருக்கீங்களா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் துணை செய்கிறவராக இருக்கார். ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் இரக்க செய்ய தேவன் இருக்கார். அதனால் ஒடுக்கப்பட்டா கவலைப்படாதீங்க, நீங்களும் யாரையும் ஒடுக்கிடாதீங்க. ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.